जन चलाकया सत्सरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे न्युविशेषशून्यवादी पाशात्तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण भक्त अनेवरुक्कुम इनिमयान काले वणक्कम। இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று நாம் பாகவதத்தில் படித்த ஸ்லோகம் 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடையளிக்கிறது. பதம் 49 மற்றும் 50. சத்து கௌச்சார வேஸ்தஸ்ய சம்பாதோ அத்யாத்ம சம்சுதஹ யத்வாச பகவான் தஸ்மை यत्वास भगवान् तस्मै पृष्टतत्त्वं उवाशः। रोगिणस्तदिदं सौम्य विदुरस्य विचेष्टितं बन्धुत्यागनिमित्तं च यदैवागतवान् पुनः। சௌனகரிஷி கூறினார், ஆன்மீக ஹரே கிருஷ்ணா, யாரும் அன்மியூட்ல இருக்காங்களே, ஹரே கிருஷ்ணா. சௌனகரிஷி கூறினார், ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிய மைத்திரியருக்கும் விதுரருக்கும் இடையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டன, விதுரர் எதை பற்றி விசாரணை செய்தார், அதற்கு மைத்திரியர் கூறிய பதில் என்ன என்பதையெல்லாம் தயவுசெய்து எங்களுக்கு கூறி அருளுங்கள். மேலும் விதுரர் தமது குடும்ப அங்கத்தினர்களின் உறவை கைவிட்டதன் காரணத்தையும், அவர் ஏன் மீண்டும் திரும்பினார் என்பதையும், புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் இருந்தபொழுது விதுரர் ஆற்றிய செயல்களை பற்றியும் தயவு செய்து எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். இது ஒரு அற்புதமான கேள்வி. என்ன அற்புதமான கேள்வி, ஏன் எதனா இது அற்புதமான கேள்வி அப்படின்னா, இந்த அத்தியாயம் முழுவதுமே இதுக்கு முன்பு உள்ள அத்தியாயம், இந்த அத்தியாயம், இதெல்லாம் பகவானுடைய சிருஷ்டிப்பு லீலை. பகவான் எப்படி சிருஷ்டிப்பு பண்ணுறாரு, அவர் தன்னை எப்படி விஸ்தாரம் செய்துக்கிறாரு, அவற்றிருந்து பிரபஞ்ச சிருஷ்டி எப்படி வந்தது, அந்த பிரபஞ்சத்தை எப்படி அவர் உண்டு பண்ணுறாரு, படிப்புக்கு தேவையான மூலக்கூறுகள் 24 மூலக்கூறுகள் எப்படி அவர்கிட்ட வந்தது, அதையெல்லாம் வச்சு அவர் எப்படி சிருஷ்டிப்பு பண்ணாரு, அதுக்கப்புறம் எப்படி அவர் தன்னை புருஷாவதாரமா விஸ்தாரம் செஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் எப்படி பிரம்மா தோன்றினாரு, பிரம்மா தோன்றி எப்படி ஜீவன்களை சிருஷ்டிச்சாரு, இந்த மாதிரி வெறும் விஞ்ஞானம், படைப்பை குறித்த அனைத்து ரகசியமும் விஞ்ஞானமும் இந்த அத்தியாயத்தில். அது பாகவதம் வந்து ஒரு சயின்ஸ், பாகவதம் ஒரு விஞ்ஞானம், பாகவதம் ஒரு பிரேமம் தரக்கூடியது, ரெண்டுமே தரும். பாகவதம் விஞ்ஞானம் கூட, பாகவதம் பிரேமமும் தரும். அப்போ இந்த இதுவரைக்கும் பேசப்பட்டது பகவானுடைய சிருஷ்டிப்பு லீலை, எப்படி இயங்குது எல்லா கிரக பிரபஞ்சங்கள், எப்படி வந்தது, விராட புருஷர் எப்படி வந்தார், அந்த விராட புருஷனுடைய ரூபத்தில் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு, எதெல்லாம் அமைஞ்சிருக்கு, மேலுலகங்கள் மேல் கிரகங்கள் எங்க இருக்கு, கீழ் கிரகங்கள் எங்க இருக்கு, மத்திய லோகங்கள் எங்க இருக்கு. அப்போ தூய்மையான பக்தர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அவ்வளவா ருச்சி இருக்காதது. அவங்களுக்கு பகவானுடைய மகிமையிலே கேட்கறதுல, பகவானுடைய தெய்வீகமான லீலை, அவருடைய தெய்வீக லீலை. அந்த தெய்வீக லீலைங்கிறது என்னது, அவருடைய பல்வேறு அவதாரங்கள் செய்த லீலை. அந்த ஓரொரு அவதாரத்தில் பகவான் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்தது. எல்லாத்துக்கும் மேல பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீக லீலை, அவருடைய பால்ய லீலை, அவருடைய மதுரா லீலை, துவாரகா லீலை, கோபிகளோடு கோபர்களோடு செய்த லீலை, கன்றுகளுடனும் பசுக்களுடனும் பிருந்தாவனத்தில் செய்த லீலை, இந்த மாதிரி பகவானுடைய சச்சிதானந்த லீலையில தான் பக்தர்கள் கவரப்படுறாங்க. அவங்களுக்கு அதுதான் விருப்பம், பகவானுடைய பல்வேறு லீலைகள், அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பகவானுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய கல்யாண குணங்கள், பக்தி தன்னுடைய மகிமை. ஸோ இதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம். அதனால அவங்க வந்து சௌனக ரிஷியோடைய தலைமையில் நைமிஷாருங்கிற இடத்துல, நைமிஷா அப்படிங்கிற ஸ்டேஷன்,
மத்திய பிரதேசத்தில் மிடில் ஆஃப் இந்தியா நடு இந்தியாவோட மத்திய பகுதியில் நைமிஷாருன்னு ஒரு அழகான இடம் தாமம். நைமிஷாருங்கிற இடத்துல இப்போ கலியுகம் தொடங்க போகுது. இந்த கலியுகத்தினால என்ன ஆகும், ஜனங்கள்லாம் ரொம்ப துர்பாக்கியசாலியாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ கலியுக ஜனங்களுடைய நன்மைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான முனிவர்கள் சௌநகரை தலைமையாக கொண்டு ஒரு யாகம் செய்கிறாங்க. அந்த யாகசாலையில் சூத கோஸ்வாமி வர்றார். சூதா ரோமகர்ஷ்ண சூதா ரோமகர்ஷ்ண புதல்வரான சூத கோஸ்வாமி. சூத கோஸ்வாமிக்கு தக்க அரியாசனம் அமைத்து அவரை வந்து ஆச்சாரியனை எடுத்துக்கிட்டு அந்த சூத கோஸ்வாமி இருக்காரே அவர் பரிஷித்து மகாராஜாவுக்கும் சுகதேவ கோஸ்வாமிக்கும் பாகவதம் நடக்கும்போது கேட்டிருந்தாங்க, அப்போ அங்கே என்ன நடந்தது அந்த பாகவதத்தை எங்களுக்கு சொல்லுங்க. அதில் கேள்வி போட்ட நாங்கள் விதுரர் வந்து மைத்ரேயரை சந்திச்சாராம், அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, விதுரரும் மைத்ரேயரும் என்ன பேசிக்கிட்டாங்க, அவங்களுடைய சம்பாஷணையுடைய முக்கியம் என்ன, எதை சார்ந்து எதை சாரம் எது எதை அவங்களுடைய சம்பாஷணை அவங்களுடைய அவங்களுடைய உரையாடலுடைய சாராம்சம் என்ன, அந்நிய விஷயங்களை பற்றி பேசிய அப்போ பக்தர்களுக்கு ஆன்மீக விஷயத்தை பற்றி கேட்க தான் ஆர்வம். தூய்மையான பக்தர்கள் ஜட விஷயத்தை ஒருபோதும் கேட்க ஆசைப்படுறதில்ல. அந்த அரசியல்வாதி என்னானாரு, இந்த சினிமா நடிகை என்னானாங்க, அந்த நடிகர் என்னானாரு, அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, அதை பற்றிலாம் துள்ளி கூட ஆர்வம் கிடையாது. அது காக்கைகள் விரும்புகிறது. காக்காக்கள் காக்கா என்ன பண்ணும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு, காக்கா வந்து குப்பை தொட்டி பார்க்க உட்காந்து எல்லாம் குப்பையெல்லாம் எச்சில்லாம் சாப்பிடும். ஆனால் அன்னப்பறவை அங்கே போகவே வராது. குப்பை தொட்டி பக்கம் அன்னப்பறவையை பார்க்கவே முடியாது. இப்போ அன்னப்பறவைங்க இருக்கும் தாமரை தடாகத்தை தேடிப்போம், எங்கே தாமரை தடாகம் இருக்குது, அந்த தாமரை தடாகத்தில் போய் அந்த குளத்தில் போய் தாமரையினுடைய மகரந்தத்தை சுவைக்கும், அது காக்கியோட கூட்டத்தில் சேர. அப்போது தூய்மையான பக்தர்களுக்கு பௌதிகமான விஷயங்களை கேட்பதற்கோ பேசுவதற்கோ ஆர்வம் கிடையாது. அப்போ ஆன்மீக விஷயங்களை பற்றி கேட்க பேசுகிறாங்க மைத்ரேயரும் விதுரரும், ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ என்ன உதாரணம், ரெண்டு பக்தரும் சந்தித்தா பகவத் விஷயம் ஆன்மீக விஷயத்தை பேசணும், பௌதிக விஷயம் பேசவே கூடாது பேசவே கூடாது. ஒரு சல்லி பைசா பிரயோஜனம் கிடையாது பௌதிக விஷயத்தினால பேசு. ஸோ ரெண்டு பக்தர்கள் சேரும்போது பௌதிக விஷயத்தை பேசுவது சற்றும் பிரயோஜனம் இல்லை, அது நம்ம ஒருபோதும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவவே உதவாது. சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, ஆன்மீக விஷயங்களை பேச கற்றுக் கொடுக்குறாங்க. பக்தர்கள் சங்கம், சத் சங்கம், சாதுக்கள் சங்கம் அப்படின்னாலே ஆன்மீக விஷயங்களை விசாரணை செய்வது. அப்போ ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிய மைத்திரரும் விதுரருக்கும் ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, விதுரர் எதை பற்றி கேட்டார், விதுரருடைய கேள்வி என்னவா இருந்தது, அதுக்கு மைத்திரியர் என்ன பதில் சொன்னார் என்பதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இப்போ நம்ம என்ன கேட்போம், அந்த ரெண்டு பேர் பேசிட்டாங்களே யாரை பற்றி பேசினாங்க, நமக்கு ஆர்வம் இருக்கும், நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் இல்லாதப்ப என்னை பற்றி எதா பேசியிருக்காங்களோ, என்னை பற்றி எதா இந்த பக்தர் அந்த பக்தர் போய் சொல்லியிருப்பாங்களோ, நான் நேற்று கோயிலுக்கு வரல, என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டாங்க, அதுதான் நம்மளுடைய ஆர்வம். நம்மளை பற்றி என்ன சொன்னாங்க, அவங்க இவங்ககிட்ட என்ன, ஹரே கிருஷ்ணா, யாரும் அன்மியூட்டில் இருக்காங்களே, இந்த ஹோஸ்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அப்போ என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, நம்ம வந்து ஏதோ ஆர்வமாக இருப்போம்னா என்னை பற்றி யாராவது தான் பேசினாங்களா, நான் வராதப்ப என்னை பற்றி பேசியிருக்காங்களா, என்ன சொன்னாங்க, அன்றைக்கி அப்படி நடந்ததே என்னை பற்றி அதை பற்றி யாராவது பேசினாங்களா, இல்லை இனியொரு பக்தருடைய லைஃப் நான் அந்த பக்தர் அன்றைக்கி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களே என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நம்முடைய சிந்தனையெல்லாம் இப்படி தான் இருக்குது. அவங்க எதை பற்றி பேசிக்கிட்டாங்க, இவங்க எதை பற்றி பேசிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி, ஒரு உண்மையான சாது வந்து தன்னை பற்றியோ மற்ற பக்தர்களை பற்றியோ அவதூறு பேசுவதோ கேட்பதோ அதுக்கு அவர் இடம் கொடுக்கறது இல்லை. அவர் என்ன பண்ணுறாங்க, ஆன்மீக விஷயங்களை விசாரம் செய்கிறாங்க. அதற்கு மைத்திரியர் கூறிய பதில் என்ன, விதுரர் யாரை பற்றி கேட்டாங்க, எதை பற்றி கேட்டாங்க, அதுக்கு மைத்திரியர் என்ன சொன்னாங்க, அப்புறம் விதுரர் ஏன் குடும்பத்தை விட்டுட்டு போனார், அப்புறம் ஏன் திரும்பி வந்தார், அவர் புண்ணிய ஸ்தலத்தில் போய் அவர் என்ன பண்ணார், இந்த கேள்வியெல்லாம் எதுக்காக, ஏன்னா நம்மளும் ஒரு நாள் புண்ணிய ஸ்தலத்துக்கு போவோம், நாமளும் ஒரு நாள் புண்ணிய ஸ்தலத்துக்கு போகிறதுனால விதுரர் புண்ணியஸ்தலத்தில் போய் என்ன பண்ணார் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நம்ம அங்கே போய் ஏதோ சுற்றி ஒரு மியூசியத்தை பார்த்துட்டு வர மாதிரி பார்த்துட்டு வருவோம். நிறைய பேர் பிருந்தாவனத்துக்கு போவாங்க, மதுரைக்கு போவாங்க, துவாரகா, மதுரா, பிருந்தாவன், சீதா, மாயாப்பூர்,
அது பக்தர் அல்லாதவங்களோட போனால் ஒரு டூர் மாதிரி போவாங்க. நாங்கள் வந்து ஒரு டூர் போட்டிருக்கோம், நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்னு ஒரு டூர் மாதிரி போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வருவாங்க. அப்புறம் அங்கே பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. இங்கே வந்து வேஷ்டி ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும், அங்கே வந்து சாரி கம்மியாக இருக்கும், அங்கே வந்து ஆபரணங்கள்லாம் கிடைக்குது, இப்படி தான் மனசு போகும். ஆனால் பக்தர்களுடைய சங்கத்தில் போகும்போது அந்த தாமம் எப்படி தோன்றியது, ஏன் பகவான் அங்கே அவதாரம் செய்தார், அங்கே என்னென்ன லீலை பண்ணாங்க, அங்கே உள்ள சாதுக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அந்த சாதுக்கள்கிட்ட நம்ம என்ன கேட்டுட்டு வந்தோம், அப்போ அங்கே போனால் அந்த தாமத்தை நம் ஹிருதயத்தில் எடுத்து வரோம். இப்போ மாயாப்பூர் போனால், மாயாப்பூர் போயிட்டு திரும்ப வரும்போது மாயாப்பூர் தாமத்தை நம் ஹிருதயத்தில் எடுத்துகிட்டு வரணும். அங்கே சைத்தன்யமா அப்படி இப்படி லீலை பண்ணியிருக்காங்க, பிரபுபாதர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, குருமார்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, அந்த கோயில் வர்றதுக்கு குருமார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஆரம்ப காலத்தில், அதெல்லாம் நான் நினைத்து கொள்ள வேண்டும். யாத்திரை போகிறதே நம்மளை புனிதப்படுத்துறது தான். அப்போ விதுரர் மாதிரி மகாத்மாக்கள் யாத்திரை போகிறது அவங்க புனிதப்படுறதுக்காக அல்ல, நம்மை போல உள்ளவங்களுக்கு ஒரு உதாரணமாக அவங்க அங்கே போய் பகவான் லீலைகளை ஸ்மரணம் செய்து பேரானந்தத்தை அனுபவிக்கிறாங்க, அந்த இடத்த புனிதப்படுத்திடுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, அதனால யாத்திரை போகிறது, அவங்க வந்து புனித ஸ்தலத்தில் போய் அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி சாது சங்கம் அல்லது பக்தர் சங்கம் எதுக்குன்னா, பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்பதற்கும், பக்தர்களுடைய ஒரு தூய்மையான பக்தருடைய செயல் என்ன, அவர் எப்படி பேசுவார், எப்படி நடந்துக்கிறார், எந்த மாதிரி உட்காருவார், எந்த மாதிரி செயல்படுறாரு, அவர் யாத்திரையில் போய் என்ன பண்ணுறாரு, அது எதுக்கு, அந்த பக்தனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுறது. ஓ, விதுரர் இப்படிலாம் வாழ்ந்திருக்கார், ஸோ நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணும், நாமளும் விதுரருடைய வழி, மகாஜனோ எனக்கு அந்த சம்பந்தா, அந்த மகாஜனத்தோடைய வழியை நானும் பின்பற்றணும். அதனால அந்த ரெண்டு மகாத்மாக்கள், ரெண்டு பெரும் மகாத்மாக்கள், ஒருவர் மைத்ரேயர், இன்னொரு விதுரர். அந்த மைத்ரேயர் விதுரருக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, அவங்க யார் பற்றி என்ன பேசினாங்க, கட்டாயம் அவங்க பகவானை பற்றி தான் பேசியிருக்கணும். ஏன்னா ரெண்டு மகாத்மாக்கள் பேசினா கட்டாயம் பகவான் பற்றி தான் பேசுவாங்க. அதை வந்து பகவத்கீதையில் உறுதிப்படுத்துகிறார் கிருஷ்ணா. எங்கே உறுதிப்படுத்தியிருக்கிறாரு, இங்கே சாட் பாக்ஸில் போடலாம். மகாத்மாக்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். மகாத்மா என்ன பண்ணுவார், எஸ் மகாத்மாக்கள் எனது மேற்பார்வையில், எனது தெய்வீக சக்தியினால என்னுடைய மேற்பார்வை இங்கே இறங்கி வர்றாங்க. அப்படி இங்கே இறங்கி வந்து அவங்க நாலு செயல் பண்ணுறாங்க. மகாத்மா இங்கே இறங்கி வந்து நாலு செயல் பண்ணுறாங்க, என்னென்னது பார்க்கலாம், யார் கரெக்டாக சொல்லுது. மகாத்மாவுக்கு ஒரு நாலு, அவருடைய இவர் தான் மகாத்மான்னு அந்த நாலு செயலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மகாத்மாவை எப்படி அடையாளம் காண்றது, அந்த ஸ்லோகம் தெரியுமா உங்களுக்கு, ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார் கிருஷ்ணா. இல்லை 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 இல்லை, மகாத்மாவுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு இப்போ நீங்கள் சொன்ன ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்தில், 9வது அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தில் மகாத்மா எப்படி இறங்கி வர்றாருன்னு சொன்னார். 14வது ஸ்லோகத்தில் மகாத்மாவுடைய ஆக்டிவிட்டி என்னன்னு சொல்றார், அவருடைய செயல் என்ன, எப்படி ஒருத்தர் அடையாளம் காட்டுது ஒரு மகாத்மா. எஸ் சததம் கீர்த்தயந்தோ மாம் யதந்தஷ திடப்ரதா நமஷ்யந்தஷ்ய மாம் பக்த்யா நித்யயுக்தோபாசதே. சததம் எப்பொழுதும் கீர்த்தயந்தோ மாம், என் புகழ் பாடிக்கொண்டிருப்பார். தற்புகழ் பாடமாட்டார். ஒரு மகாத்மா தற்பெருமை பேச மாட்டார், தன் புகழ் பாட மாட்டார், எப்பவுமே கிருஷ்ணனுடைய புகழ் பாடிக்கொண்டிருப்பார். சததம் கீர்த்தயந்தோ மாம், எப்பொழுதும் கிருஷ்ணர் புகழ் பாடிட்டிருப்பார். ஒன்று, ரெண்டாவது எதந்தச திடப்பிரதா, உறுதியான மனதோடு, எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் பிறழாது மனதோடு, உறுதியான மனதோடு. மூன்றாவது நமஷ்யந்தஸ்யா, எனக்கு நமஸ்காரம், என்னை வழிபாடு செய்து கொண்டு, என் முன்பு வந்து என்னை என் முன்பு வீழ்ந்து வணங்கி, என்னை வணங்கிக் கொண்டு. நித்திய உத்த உபாசதே, எப்பொழுதும் என்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் ஒழுங்காக. இதுதான் மகாத்மாவுடைய சிம்டம், அடையாளம். யார் ஒருத்தர் மகாத்மா அப்படின்னா, அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், இல்லை அவர் வியாபாரம் பண்ணுறவளாக இருக்கலாம், இல்லை மாணவர்களாக இருக்கலாம், இல்லை யூத் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம்,
இல்லை அவர் வந்து வயசானவங்களாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம், ஆனால் இருக்கிற இடத்துல சததம் கீர்த்தயந்தோமா, எப்பொழுதும் கிருஷ்ணர் புகழ் பாடிக்கொண்டு வெறும் முயற்சியுடன் இடையறாது முயன்று விரளாது மனதோடு முயன்று கொண்டு அவருக்கு நமஸ்காரம் செய்து கொண்டு நித்தியமாக சரியாக அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் மகாத்மாவுடைய அறிகுறி. அந்த மாதிரி மகாத்மா தான் விதுரன். அப்போ விதுரரும் மைத்ரேயரும் அத்தகைய ஒரு உயர்ந்த மகாத்மாக்களாக இருந்ததுனால அந்த மகாத்மாக்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மகாத்மாக்கள் எது மேலே பற்றுதல் கொண்டிருக்கிறாங்களோ அது மேலே நாம் பற்றுதல் கொண்டிருக்கோம், இல்லாட்டி நமக்கு பௌதீகத்தில் பற்றுதல் ஆகிடும். அப்போ பௌதீகத்திலேருந்து எனக்கு பற்றுதல் போகணும்னா மகாத்மாக்கள் எது மேலே பற்றுதல் வச்சுக்கிறாங்களோ அதை நான் அது மேலே நான் பற்றுதல் வைக்கணும். அப்போ என்னாச்சு, மைத்ரேயரும் விதுரரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய சம்பாஷணை முழுவதும் பகவானை பற்றி தான் இருக்கு. ஆத்மா சுப்ரஷீததி, அது ஆன்மாவுக்கு பேரானந்தம் தரக்கூடியது. அப்புறம் அவர் தான் விதுரர் தான் குடும்பத்தை விட்டு போனார், மகாபாரத யுத்தம் தொடங்குச்சுன்னு அப்புறம் ஏன் திரும்ப வந்தார், அவருடைய காரணமற்ற கருணை. ஒரு சாது பரத் வைஷ்ணவா பரதுக்க துக்கி கிருபாமுதி வைஷ்ணவா சார் ஓ மெர்சி, ரொம்ப கருணை வாய்ந்தவர். விதுரர் வந்து தீர்த்த யாத்திரையெல்லாம் போனாங்க, சரி நம்ம மகாபாரதம் தொடங்குதே இந்த யுத்தம் வேணாம், இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் பேசாமல் பகவானுடைய லீலைகளை போய் ஸ்மரணம் பண்ணிட்டு வரேன்னு போனார். அப்புறம் என்ன நினச்சாரு, தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு திரும்ப வராரு, சரி என்னுடைய சகோதரனுடைய பசங்க பாண்டு பாண்டு புத்திரர்கள் அவங்க விதுருக்கு ரொம்ப பிரியமானவங்க, கட்டாயம் அவங்க தான் யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கணும், ஏன்னா பகவான் அவங்க பக்கம் இருக்கிறாரு. ஜெயத்து பாண்டு புத்திரானாம் ஏசாம் பக்ஷே ஜனார்தனா, அந்த குழந்தைகளை ஆசீர்வதிக்கணும். அதுக்கப்புறம் என் அண்ணன் இப்படி முட்டாளா குருடனா அந்தனா இருக்க குருடனா இருக்க அவனுக்கு ஒருக்கா கூடி போய் புத்தி சொல்லி அவனையும் அலசி வரணும், அவன் வாழ்க்கையை வீண் செய்து இந்த வயோதிகமான காலத்து கூட பௌதிகத்தில் புலன்பத்தில் மூழ்கி போயிரு, ஒரு தடவை கூட போய் அவனுக்கு புத்தி சொல்லி அவனை திருத்தணும். எவ்வளோ புத்தி சொல்லியும் திருதராசன் கேட்கல, விதுரர் பல முறை புத்தி சொல்லியும் திருதராசன் கேட்கல, ஆனாலும் விதுரர் தன் கடமையை செய்து கொண்டே இருந்தார் சகோதரன் என்ற முறையில். அப்போ சில வேளைகளில் நாம கிருஷ்ண பக்தர் ஆயிரும், நம்மளுடைய அதாவது பிரபுபாவுடைய கருணையால் பக்தருடைய ஆசீர்வாதத்தினால எங்கேயாவது பக்தர்களை சந்திச்சிருப்போம், புஸ்தகம் வாங்கியிருப்போம், கோயிலில் வந்திருப்போம், எப்படியோ நம்ம பக்தராயிட்டோம், நம்ம கிருஷ்ண பக்தராயிட்டோம். ஆனால் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் பிள்ளைங்க கணவன் அல்லது மனைவி அல்லது சகோதரன் இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அவங்க பக்தியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறது, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்லி கொடுப்போம், பொறுமை பொறுமையாக சடனாக இன்னைக்கு சொல்லி நாளைக்கு அவங்க பக்தராகிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி பிரசாதம் கொடுக்கணும், அவங்ககிட்ட அன்பு செய்யணும், நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்கணும், தர்மம் என்ன அதர்மம் என்ன ஏன் நம்ம பகவானை வச்சு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்போ அவங்க மேலே காட்டக்கூடிய உண்மையான கருணை அதுதான், உறவினர்கள் கிட்டத்தையும் நண்பர்கள்கிட்டையும் காட்டுற உண்மையான கருணை என்னென்னா அவங்க ஆத்மாவுக்கு உதவி செய்யறது. அதை வந்து விதுரர் பண்ணுறாரு, திருதராசனுடைய ஆன்மாவுக்கு உதவி செய்கிறாரு. திருதராசன் தன்னை மறந்து போய் அறியாமையில் பௌதிக பந்தத்தில் மூழ்கி போயிருக்கார், அந்த அறியாமையினால் விளைந்த காமம், அந்த காபத்தினால் ஏற்பட்ட கோபம், கோபத்தினால் ஏற்பட்ட பொறாமை, இதன் மூலமாக தன் வம்சத்தையே இழந்துட்டார். அவருடைய பிள்ளைகள்லாம் கொல்லப்பட்டாங்க, குரு வம்சத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க, பாண்டவர்களை தவிர மீறி எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. இனி கூட அவன் இப்படி இருந்தான்னா வாழ்க்கையை வீணாக போயிடும். ஸோ விதுரர் திரும்ப வந்து திருதராஷ்டிரக்கு அறிவுரை சொல்லி அவரை கூட்டு போயிட்டார். திருதராஷ்டிரர் காந்தாரி குந்தி தேவி அப்படியே போனாங்க, விதுரர் பின்னாடி போனாங்க. விதுரர் அவங்களை கூட்டிகிட்டு போய் தவம் செய்ய வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்தி அந்த ஒரு மகாத்மாவுடைய சங்கத்தினால திருதராசிரியர் போன்ற துராத்மா, திருதராசிரியர் போன்ற துராத்மா கூட விதுரர் போன்ற மகாத்மாவின் சங்கத்தினால மிக உயர்ந்த நிலை அடைய முடிச்சு. அதுதான் மகாத்மாவுடைய பவர், அவங்களுடைய கருணை, அவங்களுடைய தூய்மை. அப்போ இதனால தான் விதுரர் திரும்ப வந்தாங்க, அவங்க எல்லாரையும் விடுவிச்சாங்க, புனித ஸ்தலத்தில் போய் ரொம்ப அற்புதமாக பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் செஞ்சாங்க, மைத்திரியிட்டிருந்து பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்டாங்க. இந்த மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே விதுருடைய செயல் எல்லாமே உன்னதமான நிலையில் இருக்கு, உன்னதமான தளத்தில். பிறப்பால் தான் ஒரு சூத புத்திரன், பிறப்பால்
அவ பிறப்பு ஒரு தகுதி அல்ல பகவானை சரணடைவதற்கும் பகவானை ஏற்றுக்கொள்வதற்கும். விதுரருடைய சரித்திரம் உண்டு. விதுர மகாத்மா, விதுரர் யாருடைய அவதாரம், யார் விதுரராக வந்திருக்காங்க சாட் பாக்ஸில் போடுங்க தெரிஞ்சவங்க. தூங்கிட்டீங்களா? ஒரு சத்தம் இல்லையே. தப்பு தப்பு. வியாசர், வியாசர் வந்து விதுரருடைய சகோதரர், சாரி சாரி தந்தை, விதுரருடைய தந்தை மாதிரி அவர். எஸ், யமராஜ். யமராஜ், யம தர்மர், யமராஜா வந்து யமன் வந்து விதுரரா அவதாரம் செஞ்சார். அது என்னப்பா, யமன் எதுக்குப்பா விதுரரா வந்தாரு? சரி, அவர் வந்தாரு ஏதோ திருதராஷ்டர் மாதிரியோ அல்லது பாண்டு மாதிரியோ பீஷ்மர் மாதிரியோ பெரிய சக்கரவர்த்தியா வந்திருக்கலாமே, போய் போய் ஒரு சூதராணிக்கு மகனா பிறக்கணுமா? யமராஜ் யாரு? தர்மராஜ், தர்மத்தின் தலைவன் யமராஜ். தர்மம், தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரோ அதை அவ்வாறு தட்டாமல் செயல்படுத்தினவர் யமராஜ். அவருக்கு பெரும் பொறுப்பு கொடுத்திருக்காரு பகவான். அது என்னது அவருக்கு யமராஜ் கொடுத்த பெரும் பொறுப்பு? என்னது, என்ன சர்வீஸ் கொடுத்திருக்காரு கிருஷ்ணா? எஸ், பாவிகளை தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும். பாவிகளும் வந்துகிட்டே இருக்கிறாங்க, அவங்களை தண்டிச்சுக்கிட்டே இருக்கணும். யமராஜுக்கு போர் அடிச்சு போச்சு. என்னடா அது, நான் ஏதோ கிருஷ்ணருக்கு ஆரத்தி பண்ணலாம், கிருஷ்ணரை பற்றி கீர்த்தனம் உட்காந்து ஜெயராஜ் குரு மாதிரி உட்காந்து ஹார்மோனியம் வச்சு கீர்த்தனை பாடலாம், அப்புறம் பக்தருடைய சங்கத்தில் வந்து கீர்த்தனை பாடி நடனம் பாடலாம், இதெல்லாம் பண்ணலாம்னு நினச்சா எனக்கு போய் பகவான் இப்படி ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டாரு. போய் போய் எல்லா பாவிகள் பூரா பாவிகளாக மது வரத்தை மாமிசம் சாப்பிட்டவர் தகாது சூதாடு கொலை பண்ண கொள்ளை அடிச்சு இதே துராத்மாக்கள், துராத்மாக்களாக. ஸோ யமராஜ் வந்து அவர் ரெண்டு ரோல் பண்ணுறார். அவர் தர்மராஜாவும் இருக்கிறாரு, யமராஜாவும் இருக்கார். அவர் பக்தனாகவும் இருக்கார், அந்த பதவியும் வைக்கிறார். ஸோ ரெண்டு ரோல் இருக்கு, ரெண்டு விதமான செயல் புரிகிறார். பாவிகளை தண்டிக்கவும் செய்கிறாரு, பகவான் லீலைகளை ஸ்மரணம் செய்து கொண்டு இருக்கார். அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆசை, சும்மா இப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம், சும்மா பாவிகளை தண்டனை பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நாள் அப்படியே போய் பகவானுடைய லீலையை ஸ்மரணம் பண்ணி அப்படியே பக்தியெல்லாம் பண்ணி அந்த ஆனந்தத்தை அனுபவித்து புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போய் கிருஷ்ணனுடைய லீலைகளை பகிர்ந்து பெரும் சாதுக்களுடைய சங்கத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆசைப்பட்டேன். அப்போ யமராஜுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு அழகான லீலை பகவான் ஏற்பாடு செய்தார். மாண்டுகமணி, மாண்டுகரிசி, மாண்டுகரிசி, மாண்டுகரிசியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஒரு நாள் அவர் ஆசிரமத்தில் தவம் செய்துட்டு இருக்கும்போது கொள்ளையர்கள்லாம் வந்து ஒழிஞ்சுக்கிட்டு, மாண்டுகரிசிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க போனாங்க, மாண்டுகரிசி அந்த உடலை விட்டாங்க, அவங்க வந்து யமன உலகத்துக்கு வந்தாங்க. அப்போ யமராஜ் சொன்னார், நீங்கள் வந்து சின்ன வயசில் ஒரு பூச்சியை பிடிச்சி கொண்டுட்டீங்க, நீங்கள் சின்ன வயசில் ஒரு பூச்சியை நசுக்கி கொண்டதுனால உங்களுக்கு தண்டனம். இப்போ மாண்டுகரிசி கோபம் வந்தது, தர்மராஜா நான் சின்ன வயசில் அறியாத பருவத்தில் செய்த குற்றத்துக்கு இப்போ ஏற்பட்ட தண்டனையா அப்படின்னு சொல்லி கோபம் வந்து சபிக்கிறாரு. நீ பூலோகத்தில் சூத்திர குலத்தில் போய் பறக்கணும். ஆ, அப்போ அது கூட கருணை தான், பகவானுடைய ஏற்பாடு. முனிவருடைய முனிவர்கள், சாதுக்கள், பிராமணர்கள், பக்தர்கள் அவங்களுடைய சாபம்லாம் அந்த பக்தனுக்கு நன்மையில் தான் முடியும். அந்த சாபத்து கூட பகவான் வரமாக மாற்றி கொடுத்துருவாரு. அப்போ யமராஜை வந்து விதுரராக தோன்றினார். தோப்பர் யுகத்தில் வியாச மகரிஷியோடைய அனுகிரகத்தினால ஒரு வேலைக்காரியோடைய மகனாக பிறந்தார். பெரும் ராஜகுமாரனுக்கு ரெண்டு பேரும், ஒருத்தர் பாண்டு, திருதராஷ்டர், அவரை காட்டிலும் சிறந்தவர் விதுர மகாத்மா. என்ன, அவங்க அம்மா ரெண்டு பேரும், பாண்டுவோடைய அம்மாவும் சரி திருதராஷ்டருடைய அம்மாவும் சரி, ரெண்டு பேரும் வியாசருக்கு அவ்வளோ, வியாசர் மேலே அவங்களுக்கு அவ்வளோ இது இல்லை, ஒரு விருப்பம் இல்லை வியாசரோடு சேர்றது. அப்போ அம்பிகா, அம்பாலிகா ரெண்டு பேர் சத்யவதியோடைய மருமகள். சத்யவதியோடைய மகன் வந்து ஒரு துரதிருஷ்டமாக இறந்து போனான். அப்போ அஸ்தினாபுரத்துக்கு வாரிசு இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, வியாச மகரிஷியை கூப்பிட்டு இந்த மாதிரி பீஷ்மர்கிட்ட, முதல்ல பீஷ்மர்கிட்ட போனாங்க. பீஷ்மா, என்னுடைய மருமகள் மூலமாக எங்களுக்கு எனக்கு குழந்தை வேணும்னு. பீஷ்மர் சொன்னார், அது முடியாது, நான் வந்து வாழ்நாள் முழுக்கும் பிரம்மச்சரியா இருக்குன்னு வர சபதம் எடுத்துட்டு, அது நீ எனக்கு தானே சபதம் கொடுத்த, நானே சொல்கிறேன், நீ எனக்காக தானே சபதம் பண்ண விரதம் எடுத்துக்கிட்ட,
நான் வாழ்நாள் போது பிரம்மச்சாரியா இருக்கேன்னு நான் சொல்றேன். அதெல்லாம் அப்படியெல்லாம் மாத்திக்க முடியாது, நான் பிறந்து எடுத்தது எடுத்ததுதான். அப்போ ஒரு காலத்துல என்ன வழக்கம் இருந்ததுன்னா, வம்சவருத்திக்காக சகோதரனுக்கு குழந்தை இல்லைன்னா இனி ஒரு சகோதரன் மூலமா குழந்தை கொடுக்கலாம், அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அதெல்லாம் கலியுகத்துல ஸ்டாப் பண்ணியாச்சு. இல்லாட்டி ஏற்கனவே இங்க வெட்டு குத்து தான் நடக்குது, எல்லாம் ரத்தம் ஆறுதான் ஓடும் இந்த மாதிரிலாம் இருந்தா. அப்ப கலியுகத்துல எல்லாமே தடை செய்யும். 5 விஷயங்கள் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். 5 முக்கியமான விஷயங்கள் கலியுகத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு அனுமதி கிடையாது. என்னன்னது, முன்ன வகுப்பு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இல்ல, அது இல்ல, அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த 5 அது வராது. சன்னியாசம் எடுத்துக்கிறது ஒண்ணு, சகோதரன் மூலமாக பிள்ளைகள் குழந்தை பெற்றுக்கொள்வது 2, முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு அசைவ உணவு படைக்கிறது 3. துளசி மாதாஜி போட்டிருக்கேன், மேரி டு உமன், அது கல்யூ அசமேத அசமேத யாகம் செய்யறது, யாகத்துல மிருகத்தை பலியிறது. 5 விஷயம் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அசமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பல பாத்திரிகம் தேவரேன சுதோ பக்னி கலோபாஞ்ச விவர்ச்சதே. அஸ்வமேத யாகம் செய்யறது, அந்த அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு நிறைய பொருள் செலவாகும். அதுக்கு நிலத்தை முதல்ல சுத்தப்படுத்தணும், நிலம் தூய்மையா இருக்கணும், அந்த நிலத்துல ரத்தம் இருக்கக்கூடாது, அந்த நிலத்துல மண்டை ஊடலா இருக்கக்கூடாது, அது தூய்மையான இடமா இருக்கணும். அது நீங்க நீங்க உலகம் பூரா தேர்ந்தாலும் கிடைக்காது, ஏன்னா எல்லா இடத்துலயும் ரத்தமும் மண்டை ஓடுதான் இருக்கு. ஆடு மாடு கோழி எல்லாம் வெட்டி அந்த ரத்தம், செத்து போறவங்களை புதைச்சு போச்சு நேரம் பூரா நாசமாயி அந்த ஒரு அசுத்தமான பூமி. ஸோ இன்றைக்கு பூமியை அசுத்தப்படுத்திட்டாங்க ஜனங்கள். அதனால பூமியை முதல்ல சுத்தம் செய்தாதான் யாகமே செய்ய முடியும், அப்போ பூமியை முதல்ல தூய்மைப்படுத்த முடியாது. எஸ், 2வது தூய்மையான பிராமணன் யக்ஞவேதி. யக்ஞவேதிங்கிற பிராமணன் ப்ராப்பரா ப்ரொனன்ஷியேட் பண்ணணும் வேத மந்திரங்களை. அந்த உச்சாரிக்க வேத மந்திரத்தை உச்சரிப்பது, அந்த ப்ரொனன்சியேஷன் அதோடைய உச்சரிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான விதத்தில் யாகத்தை செய்யப்படணும். மாதிரி சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. அது கலியுகத்துக்கு பொருந்த, அதனால அஸ்வமேத யாகம் தடை செய்யும். அஸ்வமேதம் கபாலம்பம் யாகத்தில் மிருகங்களை பலியிடும், பசுவை பலியிடுறது. ஒரு காலத்தில் அந்த மாதிரி பலியிட்டாங்க, யாகத்தில் மிருகத்தை பலியிட்டால் ரொம்ப வயதான பசு குதிரை அந்த யாகத்தில் போட்டால் அந்த பிராமணனுடைய மந்திர உச்சாரணத்தில் அவருடைய பிரம்ம தேஜஸில் அந்த யாகத்திலிருந்து புதிய சரீரத்தோடு அந்த விலங்கு வெளியே வரும். அது ஒரு வழக்கம், அதுவும் தடை செய்யும், அதுவும் இந்த காலத்தில் பண்ண முடியும். உன்ன யாகத்துக்கு யாகம் பண்ணுற வேள்வி அந்த யாக கூட்டத்தை நெருப்பு கூட்டுறதே தீக்குச்சி எல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க, அரணிக்கட்டையை வச்சு உரசுவாங்க, இல்லாட்டி மந்திரத்தாலேயே நெருப்பு கூட்டினாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த யக்ஞவேதி பிராமணர் இருந்தார். அதனால அஸ்வமேதம் போன்ற யாகம் இந்த யுகத்துக்கு பொருந்தார். அஸ்வமேதம் கவாலம் பசுக்களை பலியிடுறது யாகத்தில், அதுவும் தடை செய்யும். சந்நியாசம் எடுத்துக்கிறது, ஏன்னா கலியுகத்தில் நிறைய போலி சன்னியாசி வருவாங்க, சரியான பயிற்சி இல்லாமல் பேருக்காக புகழுக்காக ஆசிரமம் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான சொத்து வச்சுக்கிட்டு ஒரு சாது வந்து ஒரு தனி நாடை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்னெல்லாமோ நடக்குது கலியுகம். அதனால கலியுகத்தில் சன்னியாசம் தடை செய்யும். சன்னியாசம் நாட் அலோன், குவாலிஃபைட் தகுதியற்ற முறையற்ற சன்னியாசிகளால் சமுதாயத்தில் பெரும் குழப்பமும் தொந்தரவும். அசமேதம் கவாலம்பம் சன்னியாசம் பல பாத்திரிக்கா இறந்து போன முன்னோர்களுக்கு அசைவ உணவு படைக்கிறதும் தடை செய்யும். ஏன்னா அவங்க ஏற்கனவே நரகத்தில் இருக்கான், இறந்து போன முன்னோரு அவன் நரகத்தில் இருந்தான்னா அவனை விடுவிக்கிறதுக்கு தான் பிரசாதம் கொடுக்கறது. யாரு முன்னோர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியாது, இறந்து போன முன்னோர் நரகத்தில் இருக்கானா சொர்க்கத்தில் இருக்கானான்னு தெரியாது. அவர்களை விடுவிப்பதற்காக விஷ்ணுவுடைய பிரசாதத்தை விடுவிக்க, விஷ்ணுவுடைய பிரசாதம் அது கொடுக்காம அசை உணவு கொடுத்தா அவன் மேலும் நரகத்தில் போய் கஷ்டப்படுவான், அவன் அங்கிருந்து சபிப்பான், ஐயோ என்னை விடுவிக்க சொன்னா எனக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுத்து என்னை மேலும் துன்பத்தில் ஆழ்த்திட்டார் அப்படின்னு சொல்லி பித்ரு சாபம், பித்ருடைய சாபம். அப்ப அஸ்வமேதம் கவாலம்பம் சந்நியாசம் பலபாத்திரிகம் தேவரேன சுதோ பத்னி. இப்போ ஒரு அண்ணன் தம்பி இருந்தாங்க, அண்ணனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது,
தம்பி மூலமா அண்ணன் குழந்தை பெற்று அந்த ஒரு வழக்கம் ஒரு காலத்தில் இருந்து. ஆனால் கலியுகத்தில் இந்த எதுவுமே பொருந்தாது. காரணம் என்னென்னா, கலியுகத்தில் ஜனங்கள் ரொம்ப கீழ்த்தனமான கீழ்நிலையிலும் அப்படி ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் லோ 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 கான்சியஸ்னஸ் கீழ்நிலையான உணர்வு, ஜட உணர்வு, பௌதிக உணர்வு இருக்கிறதுனால அது கலியுக ஜனங்களுக்கு பொருந்தாது. அப்போ என்ன பேசிட்டு இருக்கா, விதுரனுடைய பிறப்பு. அப்போ என்ன பண்ணாங்க, பீஷ்மர் சொன்னார், நான் வந்து பண்ண முடியாது, நான் பிரம்மச்சாரி விரதம் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் பையன் தானே வியாசரை கூப்பிடுங்க. ஏன்னா வியாசர் சொன்னார் சத்தியவதிகிட்ட, அம்மா நீ வந்து எப்போ என்ன நினச்சாலும் நான் வருவேன், ஏன்னா நீ ஓன் மூலமாக தான் எனக்கு இந்த சரீரம் கிடச்சிருக்கு, நான் பகவானுக்கு சேவை பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை நினைத்த மாத்திரத்தில் என்னையா எப்பயாவது நீங்கள் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பயாவது நீங்கள் என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் என்னை பார்க்கணும்னு நினச்சா நான் வந்துடுவேன். அப்போ சத்தியவதிகிட்ட சொன்னார் பீஷ்மா, ஏன் வியாசரை கூப்பிடுங்களேன், வியாசர் உங்கள் பையன் தானே, அவங்க மூலமாக குழந்தை கேளுங்க. தென் சத்தியவதி வியாசரை நினைக்கும் வியாச மகரிஷி அங்கே தோன்றினார். ஜடா முடியும் காவி வஸ்திரமும் பறந்து விரிந்த கண்களும் அப்புறம் என்னாச்சு, உடம்பெல்லாம் தளர்ந்து போய் ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு முனிவர் தபஸ்வி தபம் செய்கிறார். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த ரெண்டு மருமகம் மூலமாக ஒரு குழந்தை. அவங்க ரெண்டு பேரும் என்ன நினச்சாங்க, தன்னுடைய கணவருடைய சகோதரர் ஒரு பெரிய ஹேண்ட்ஸம் மேனாக இருப்பார், அவர் பெரிய ராஜகுமாரனாக இருப்பார், ஒரு பெரிய சக்கரவர்த்தியார், அவர் பார்த்தா ஒரு முனிவராக. அது போய் கண்ணெல்லாம் மூடிட்டு, சேச்சே இவருடைய நான் வந்து சேரணும் அப்படி கண்ணை மூடிட்டார். அதனால தான் அந்தனான குருடன் திருதராசன் பிறந்தார். அப்போ சத்தியவதி கேட்டால், என்னுடைய மருமக உனக்கு உதவி பண்ணாங்களா, அல்லல்ல அவன் நான் என்னை பார்த்தோடனே கண்ணை மூடிட்டான், அவன் வந்து கோஆப்ரேட் பண்ணல, அவன் ஒன்றும் இது பண்ணலை, அதனால அந்த குழந்தை குருடனாக பிறக்கும். சரி, அப்போ அது குருடனை குருடன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும், நாட்டை ஆளக்கூடிய மன்னன் எப்படி குருடனாக இருக்கும், குருடன் எப்படி ராஜாவாக இருக்க முடியும். சரி, அப்போ இன்னொரு குழந்தை வருது. அப்போ இன்னொரு மருமகிட்ட போனால் அவளுக்கு விருப்பமே இல்லை, இஷ்டம் இல்லாமல் அவருக்கு சேர வேண்டியது. அப்போ அந்த குழந்தை வந்து பாண்டுவ ரோகம் உள்ள குழந்தையாக இருக்கும், அதுவும் திருப்தி இல்லை. சில இடத்துல என்ன பண்ணணும், இனி ஒரு குழந்தை கூட வேணும். அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, வேலைக்காரி அமைச்சு வச்சு. அந்த வேலைக்காரி வியாசருடைய தெய்வீகமான குணமும் அவர் மகிமையை அறிந்து அவருக்கு சேவை செய்து அவருக்கு வந்து அன்பு பண்ண, அப்படி அவங்க சேவை பண்ணதுனால அவர் சொன்னாங்க, இந்த முறை கேட்டாங்க சத்தியவதி என் மருமக எப்படி இருந்தாங்க, உங்கள் மருமக ரெண்டு பேரும் வரல, வேலைக்காரி அமைச்சிட்டாங்க, ஆனால் வேலைக்காரி வந்து ரொம்ப நல்லா பணிவடை செய்ததுனால அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பெரும் மகாத்மாவன் பண்டிதனாக வருவார். அப்போது தாய் தந்தையினுடைய உணர்வு எப்படி இருக்கோ அதுதான் குழந்தைகள். அம்மா அப்பா வந்து நல்ல பக்தியில் ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க, கிருஷ்ண உணர்வுள்ள நாட்டம் இருக்குது, அவங்க நல்ல விதமான தர்மாத்மாக்களாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் தர்மாத்மாக்களாக இருக்கும். அவங்க புலன்பத்திலையும் பௌதிகத்திலையும் மூலிகை பிறந்தால் பிறக்கிற குழந்தை வர்ணசங்கரா, தேவையில்லாத சந்தித உற்பத்தி. எப்படி தான் விதுரர் தோன்றினார், மகா யமராஜா வந்து விதுரராக தோன்றினார். இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது சாஸ்திரங்களில். வியாச மகரிஷி அப்படிதான் தோன்றினாரு, சுகதேவ கோசாமி அப்படிதான் தோன்றியவர்கள் பிறப்பால் பிராமணர்கள் அல்ல, பிறப்பால பிராமணர் தான் வேதம் படிக்கணும் புரிஞ்சுக்க முடியும் அல்ல. வியாச மகரிஷி சத்தியவதியான மீன் விக்கிரவங்களுடைய மகனாக வந்தார், சுகதேவ கோசாமியும் அது போல தான். அப்புறம் வால்மீகி மகரிஷியும் ஒரு காட்டில் வழிபறி பண்ணக்கூடியவராக இருந்தவர், ஒரு நிஷாட குலத்தில் பிறந்தவர். அப்போ குவாலிஃபிகேஷன் என்னென்னா, பிறப்பு அடிப்படை அல்ல, பிறப்போ குணமோ அல்ல குவாலிஃபிகேஷன், அந்த குணம் கூட மாறுது. எப்போ சாதுக்களுடைய சங்கத்தில் வரும்போது, நாரதருடைய சங்கத்தில் வந்ததுனால மிக கொடூரமான குணம் படித்த ரத்னாகரும் பெரும் பக்தராய் வால்மீகி மகரிஷி ஆனார். சுகதேவ கோசாமி பாகவதம் கேட்டு பெரும் மகாத்மா பெரும் பக்தரானார். மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்போ இதுதான் மகாத்மாவுடைய அறிகுறி. மகாத்மாக்கள் என்பவங்க பிறப்பின் அடிப்படையில் அல்ல. தமிழில் கூட சொல்லுவாங்க, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காத. ஒரு ரிஷியோடைய ஒரு முனிவர், ஒரு சாது, ஒரு பக்தர், அவர் யார், அவருடைய அவருடைய பிறப்பு என்ன, அவர் எந்த குலத்தை சார்ந்தவர், அப்படி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஒரு கிருஷ்ண பக்தர், ஒரு குரு ஆச்சாரியர், அல்லது ஒரு ஒரு மகாத்மா, ஒரு ரிஷி முனிவர், அவர் எந்த குலத்திலேருந்து வந்தார், அவருடைய அப்பா அம்மா யார், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் எந்த பரம்பரையில் இருக்கார், அவருடைய குரு யார், அது பார்க்கலாம். ஒரு சாதுவை அடையாளம் காண்றது எப்படி அடையாளம் காணணும்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். கலியுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நம்ம பேச போகிறோம்.
கலியுகத்துல பிரச்சனை என்னன்னா, சாதுவை வெளித்தோட்டத்துல வச்சு அடையாளம் போடுறாங்க. அவர் காவி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, அவர் ஆசிரமம் வச்சிருக்கிறாரு, அவர் பேசுறது ஒண்ணுமே புரியாது, பேசுறது ஒண்ணும் புரியாதவன் தான் இப்ப சாதுவா இருக்கான். அவன் பேசுறது அவருக்கும் புரியாது, அதை கேட்கறவனுக்கும் புரியாது. அது இது என்னத்தையெல்லாமோ பேசி தன்னுடைய மண்டையில் உள்ள குழப்பத்தை கற்பனை எல்லாம் கொட்டி அவன் அவனை ஏற்கனவே அவன் குழம்பி போய் தான் வந்திருக்கிறான். அவனை எச்சா குழப்பி போட்டு அவங்கள சாது சாதுங்கிறவங்க சாதுரேவ சம்பந்தவியக கிருஷ்ணர் சொல்றாரு. சாதுங்கிறவர் யாரு? அவர் குருசீட பரம்பரையில் வரக்கூடியவர். குருசீட பரம்பரையில் வரணும், அவருக்கு குரு இருக்கணும், அவருக்கு குரு இருக்கணும், ஆச்சாரியர் இருக்கணும். அந்த பரம்பரையில் பின்னோக்கி நம்ம போனா கிருஷ்ணர் தான் ஆதி குருன்னு இருப்பார். கிருஷ்ணா ஆதி குரு. அப்போ சாதுக்கள்ங்கிறவங்க அதிகாரப்பூர்வமான நான்கு சம்பிரதாயத்தில் வந்தவங்களா இருக்கு. பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், பிரம்மாவால் தோற்றுவிக்கப்பட்டது பூர்வாச்சாரியர், அதுக்கு லக்ஷ்மி தேவியால் லக்ஷ்மி தேவியாலே தோற்றுவிக்கப்பட்டது ஸ்ரீ சம்பிரதாயம், மகாதேவரால் தோற்றுவிக்கப்பட்டது உத்தர சம்பிரதாயம், குமாரர்களால் தோற்றுவிக்கப்பட்டது குமார சம்பிரதாயம். இதெல்லாம் அதிகாரப்பூர்வமாக இந்த சம்பிரதாயத்திலிருந்து வரக்கூடிய சாது தான் உண்மையான சாது. அவருக்கு குரு இருக்காங்க, ஆச்சாரியர் இருக்காங்க, பூர்வாச்சாரியர் இருக்காங்க, சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவர் தான் உண்மையான சாது, அவர் தான் மகாத்மா. அவங்களுடைய அடிச்சு வட்டி நம்ம பின்பற்றணும். அப்போ நம்ம தவறாக வழிநடத்தப்பட மாட்டோம். அப்போ நாம் தவறாக வழிநடத்தப்பட மாட்டோம். இது ஒன்று. இது சாதுவை நம்ம அடையாளம். இப்போ நான் இதுவரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருந்தது ஒரு சாதுவை எப்படி அடையாளம் காண்றது, ஒரு மகாத்மாவுடைய அறிகுறி என்ன, அவர் என்ன பண்ணுவார், எப்படி பேசுவார், எப்படி உட்காருவார், எப்படி நடந்துக்குவார், அவர் எந்த பரம்பராலிருந்து வராரு, இதெல்லாம் வச்சு தான் ஒரு சாது அடையாளம் காண்றது. அடுத்தது இன்றைக்கு பெரும் சர்ச்சை அடிக்கடி வந்துட்டே இருக்குது, அவதாரம். அவதாரம் சக்தியோட அவதாரம், அம்மா அவதாரம், அந்த அவதாரம், இந்த அவதாரம் பெரும் குழப்பம் சமுதாயத்தில் வர வச்சுட்டு இருக்காங்க. இது அடுத்த பிரச்சனை. அப்போ பிரபுபாத் என்ன சொல்றாரு, இந்த பொருள் வழியில் கூட பிரபுபாத் அழகா சொல்லியிருக்காரு. ரெண்டு பேர், ஒன்று பௌதிகவாதிங்க, இன்னொன்று ஆன்மீகவாதிங்க. பௌதிகவாதிங்க என்ன பண்றாங்கன்னா பௌதிக விஷயத்திலேயே நாட்டம் செய்வாங்க. பௌதிக விஷயத்திலேயே நாட்டம், புலன்பு விஷயம், காமம், பேராசை, பொருள் சேர்க்கறது, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பௌதிகவாதிங்க. இனி ஒருத்தர் ஆன்மீகவாதி இருக்காங்க. இந்த ஆன்மீகவாதியில கூட பிரச்சனை என்னன்னா, இந்த ஆன்மீகம் என்ற பேர்ல, ஆன்மீகம் என்ற பேர்ல பௌதிகவாதிகளோட இன்னும் அதிக முட்டாளாக இருப்பவர்கள் தங்களை ஆன்மீகள் என்று கூறிக்கொள்கின்றனர். இவர்கள் எங்கும் பரவியுள்ள பரம உணர்வை பெற்றிருப்பதாக கூறிக்கொள்கின்றனர், ஆனால் எந்த ஆதாரத்தையும் அவர்கள் அளிப்பதில்லை. இத்தகைய மூடர்களால் எவரும் எவருக்கு பின்னால் இத்தகைய மூடர்களால் எவருக்கு பின்னால் சுவருக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை கூட அறிய முடியாது. இருப்பினும் பரமபுருஷரின் எங்கும் பரந்த பிரபஞ்ச உணர்வை பெற்றிருப்பதாக அவர் பொய்யாக பெருமை கொண்டுள்ளனர் இவர்களும். ஓகே, இப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் பெரும் குழப்பம் என்னன்னா, ஐயா பகவான், அம்மா பகவான், அப்பா பகவான், நீ பகவான், நான் பகவான், ரோட்டில் போகிறவன்லாம் பகவான், இப்படி எல்லாரையும் கடவுளான எல்லாரும் கடவுளுடைய அவதாரம் அவதாரம் அவதாரம். இதனால் என்ன ஆகுதுன்னா, சமுதாயத்தில் சாதாரணப்பட்ட ஜனங்க, இறை நம்பிக்கை உள்ளவங்க, ஆன்மீகத்தில் கொஞ்சம் போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் ஏற்படுது. ஒரு பக்கம் அவங்க நம்பிக்கை இழக்கப்படும், சே இப்படி நாளுக்கு நாள் போலித்தனமான அவதாரம் வராங்க, இப்போ ஆன்மீகங்கிற பேரில் எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லி ஆன்மீகங்கிற பேரில் எல்லாரும் ஏமாற்று பேர்களாக இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே மோசமானவங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து. இப்போ பெரும்பாலும் ஜனங்க ஒரு சாரர் என்ன பண்ணுறாங்க, பௌதியத்திலே மூழ்கி போயிருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. நீ என்னத்தையே செஞ்சுட்டு போ, நீ ஆன்மீகங்கிற பேரில் அனுபவிச்சிருக்கிற, நான் பௌதிகிற, அவர்தான் வித்தியாசம். அப்போ பௌதிகவாதிகளுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஆன்மீகவாதின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆசிரமம் வச்சுக்கிட்டு நிறைய சொத்து, பெண்கள், சம்பத்து எல்லாம் வச்சிருக்கு. ஈவன் பௌதிகவாதிகளை விட ஒரு சாமியார் ரொம்ப வசதியாவான, ஈவன் பௌதிகத்தில் கஷ்டப்படுறவனோட கடினமாக உழைச்சி சம்பாதிச்சு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வர்றதுக்கு போராடிட்டு இருக்கான், அவனோட ஒரு போலித்தனமான ஆன்மீகவாதி சீக்கிரமாக ப்ராப்ளம் ஆயிடுறான். அவனுக்கு நிலம் என்ன, சொத்து என்ன, ஆசிரமம் என்ன. அப்போ இன்றைக்கு நம்ம அந்த போலி அவதாரங்களை எப்படி அடையாளம் காண்றது, போலி அவதாரம், தன்னை அவதாரம் என்று சொல்லிக்கொள்றவங்க இன்னைக்கு கலியுகத்தில் பெரும்பாலான நபர்கள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்ரி டே பை டே, எவ்ரி சிங்கிள் மூமெண்ட்,
ஓரொரு நொடியும் ஓரொரு வினாடியும் ஓரொரு நிமிஷமும் ஓரொரு மணி நேரம் ஓரொரு நாளும் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எப்படி எப்படி அதான் கலியுகம். ஸோ கலியுகத்துடைய தாக்கம் என்னென்னா, கலியுகத்தில் பணம் எப்படிலாம் சம்பாதிக்கலாம், பேர் எப்படி சீக்கிரமாக எப்படி பிரபலமாகலாம், சீக்கிரமாக பிரபலமாகணும், பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், எல்லாரும் என்ன வழிபடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல்வேறு துறைகள் உண்டு. அதில் ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல், அப்புறம் ஆன்மீகம். இதை எடுத்துக்கணும். ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டு அது மூலமாக தன்னை கடவுளுடைய அவதாரம், எனக்கு அருள் கிடைச்சிருச்சு, நான் என்ன அருள் வாக்கு சொல்லுவேன், நான் அது பண்ணிடுவேன், நான் இது பண்ணிடுவேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய பல்வேறு நபர் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் மூமெண்ட். அப்போ ஆன்மீகமே பொய்யா, ஆன்மீகமே பொய்யா, இந்த மாதிரி நிறைய போலித்தனமான நபர்கள், போலி சாமியார்கள், போலி துறவிகள், போலி அவதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்களே, இப்போ ஆன்மீகம் பொய்யா? இல்லை, எல்லா துறையிலையும் தவறு செய்கிறவங்க இருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டா போலீஸில் கூட, காவல்துறையில் கூட நல்ல காவல் அதிகாரி இருப்பாங்க, லஞ்சம் வாங்கக்கூடிய காவல் அதிகாரி இருப்பாங்க. மருத்துவத்துறையில் சேவை பண்ணக்கூடிய மருத்துவர் இருக்காங்க, ஏமாற்றக்கூடிய மருத்துவரும் இருக்காங்க. வக்கீல் துறையில் உண்மையாக சட்டம் பேசுகிற வக்கீலும் இருக்காங்க, பொய் பேசுகிற வக்கீலும் இருக்காங்க. இப்போ எல்லா துறையிலையும் ஏமாறுறவங்களும் இருக்காங்க, ஏமாற்றுவர்களும் இருக்காங்க, அது உண்மையாக அந்த துறையை பின்பற்றுறவங்களும் இருக்காங்க. அதே போல் ஆன்மீகத்திலையும் கூட உண்மையான குரு சீட பரம்பரை சம்பிரதாயம் உண்டு, ஏமாற்றக்கூடியவங்க நிறைய உண்டு. ஏமாறுவதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறதுனால ஏமாற்றுபவர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஜட உலகம் ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் நிறைந்த உலகம். இதுதான் உண்மை, நிசத்தமான உண்மை. அப்போ இதை அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு அப்பாவி ஜனங்க, ஆன்மீகத்தை விரும்புகிறவங்க, அவங்கள திசை திருப்பி தவறான வழியில் நடத்தக்கூடிய நிறைய போலியான அவதாரம். சரி, இப்போ இந்த போலி அவதாரத்தை எப்படி அடையாளம் காண்றது? நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம், இவர் வந்து போலியான அவதாரம். இந்த எஜுகேஷன், இந்த நாலேஜ், இந்த அறிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இதை எல்லாருக்கும் ஜனக மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். காரணம் என்னென்னா, அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வழிபடுவாங்க, தவறான வழியில் போவாங்க, கடைசியில் ஏமாற்றம் அடைந்து விரக்தி அடைந்து ஆன்மீகமே வேண்டான்னு போயிடுவாங்க. ஆன்மீகம்லாம் போய் ஏமாத்துக்காருங்க அப்படின்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வைக்கிறது. இல்லை அந்த சாமியார் ஏமாத்திட்டாரு, இதெல்லாம் இல்லை, அந்த அவதாரம் வந்து போலி அவதாரம். இது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கணும், நான் வழிபடக்கூடிய அவதாரம் உண்மையானதா அல்லது போலியா, போலி அவதாரத்தை எப்படி அடையாளம் காண்றது? போனோம்னா நீங்கள் சாட் பாக்ஸில் போகலாம், இவர போலி அவதாரம் அப்படின்னு. எஸ், ஒன்னா சொல்லுங்க, ஒன்னா சாட் பாக்ஸில் போடுங்க. முதல்ல என்னது? எஸ், முதல்ல இவர் இறைவனுடைய, ஹரே கிருஷ்ணா, இவர் இறைவனுடைய அவதாரம் அப்படிங்கிறத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இந்த புராணத்தில், இந்த வேதத்தில், இத்தனாவது அத்தியாயத்தில், இத்தனாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி கிருஷ்ணர் கலியுகத்தில் அவதாரம் பண்ணுவார், துவாபர யுகத்தில் இந்த மாதிரி அவதாரம் செய்வார், யுகந்தோறும் இப்படி அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு. இவங்க பகவானுடைய அவதாரம் இல்லை, இவங்க சக்தி தேவியோடைய அவதாரம், சக்தி தேவி இந்த மாதிரி இந்த நேரத்தில் தோன்றுவாங்க, மகாதேவர் இப்படி தோன்றுவார், பிரம்மதேவர் இப்போ நம்ம படித்தோம், யமராஜ் வந்து விதுரராக வந்தார். அப்போ யமதேவர் விதுரராக வந்தார்க்கு ஆதாரம் உண்டு. நமக்கு கண்மூடித்தனமாகவோ இல்லை குருட்டுத்தனமாகவோ ஏற்றுக்கல, விதுரர் வந்து யமராஜோடைய தர்மராஜோடைய அவதாரம், அவருடைய அம்சம். அப்போ அது சாஸ்திரத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு, விதுரர் வந்து யமராஜோடைய அம்சம்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அது போல தன்னை சக்தியோடைய அவதாரம் என்று ஒரு பெண்மணி சொல்வாளே ஆனால் அது எங்கே சொல்லியிருக்கு, எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு? சக்தி தேவி கலியுகத்தில் உங்கள் ரூபத்தில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு? எந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில், எந்த சாஸ்திரத்தை பிரமாணமாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது. அப்போ சக்தி தேவியோ அல்லது மகாதேவரோ அல்லது பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ அவங்களுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னால், முதல்ல அவதாரம்னா பகவான் அவதரிக்க ஆத்மீக லோகத்துக்கு இறங்கி வர்றது. அதுக்கப்புறம் பல்வேறு தேவர்களுடைய எக்ஸ்பேன்ஷனும் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு மகாதேவருடைய அம்சமாக பைரவர் சொல்லலாம், அப்புறம் சின்ன சின்ன தேவதைகள் உண்டு. அதே போல் பார்வதியோடைய அம்சமாக காளி, இந்த மாதிரி சாமுண்டி, இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் உண்டு. சிலப்போ அவங்க விக்கிரக ரூபத்தில் தோன்றாங்க, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது, விக்கிரக ரூபத்தில் மகாதேவர் தோன்றாரு. அப்புறம் சக்தி பீடம் இருக்குது, சக்தி தேவி அந்த கோயிலில் விக்கிரகமாக உஜ்ஜயின், அப்புறம் கன்னியாகுமரி, அப்புறம் மும்பை, இந்த மாதிரி சில இடங்களில் துர்கா தேவி விக்கிரக ரூபத்தில் தோன்றும்.
சோ இப்படி இது சாஸ்திரத்துல மென்ஷன் பண்ணிருக்கணும் சாஸ்திரங்கள்ல மேற்கோள் காமிக்கப்பட்டிருக்கணும் இவங்க இந்த தேவதையோட அவதாரம் இந்த மகாதேவரோட அவதாரம் இல்ல இவங்க பரம புருஷோத்தமனே பகவானே நேரடி அவதாரம் செஞ்சாங்க அப்படினு ஸ்ரீமத் பாகவதம் இதிகாசங்கள் புராணங்கள் வேதங்கள் இதுல இத்தனாவது அத்தியாயத்துல இத்தனாவது ஸ்லோகத்துல இன்னாருக்கு நடந்த உரையாடல்ல சொல்லப்பட்டிருக்கு என்பது முதல் கன்ஃபர்மேஷன் முதல்ல சாஸ்திரத்துல சொல்லிருக்கா சரி அடுத்து இரண்டாவது அது எல்லாரும் சொல்லி தான் இருக்காங்க சாஸ்திர பிரமாணம் ஒன்னு இவங்க போலி அவதாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாஸ்திரத்துல இல்ல உடல்ல சில அடையாளங்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பகவானே அவதாரம் ஒருத்தர் சொன்னாருன்னா அவங்க கையில அவங்க தாமரை கையில தாமரை பாதத்துல சில சின்னங்கள் இருக்கு பகவானுடைய கரங்கள்லயும் அவருடைய தாமரை பாதத்திலையும் சில சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு சங்கு சக்கரை தேரு கதை தாமரை இந்த மாதிரி பல்வேறு அடையாளங்கள் அங்க அடையாளங்கள் அங்க லட்சணம் அங்க லட்சணம் அங்க அடையாளம் அந்த சின்னங்கள் தாமரை சின்னங்கள் பொறிக்கப்பட்ட தாமரை பூ சங்கு சக்கரம் கதை தேர் இந்த மாதிரி கொடி இந்த மாதிரி நிறைய அடையாளம் இருக்கும் அந்த அடையாளங்கள் இருந்தால் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இந்த இப்ப பகவான் இந்த அவதாரம் பண்ணுவார்னா இந்த அவதாரத்துல கரங்கள்லயும் காலையில் நின்று அடையாளங்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கிருஷ்ணர் இந்த பூமியில அவதாரம் பண்ணிருக்காரு அப்படின்னா அவருடைய தாமரை பாதத்திலையும் அவருடைய கரங்கள்லயும் சின்னங்கள் இருக்கு அடையாளம் இருக்கு அந்த அடையாள சின்னங்களை வைத்துக்கொண்டு இவருடைய அவதாரம் தெரிஞ்சுக்கலாம் அப்ப போலி அவதாரத்துல அந்த சின்னங்கள் இருக்காரு போலி அவதாரத்துக்கு அந்த சின்னங்கள் இருக்காரு சரி அடுத்தது மூணாவது யாருமே செய்ய முடியாத அமானுஷ்யமான ஆற்றல் புரியறது பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில இருந்த பொழுது 88 மைல் உயரத்திலிருந்து மலையிலிருந்து குதிச்சாங்க கிருஷ்ணர் பலராமரும் ஜராசந்தன் துரத்தி வரும்போது ஒரு பெரிய பர்வதத்து மேல ஏறி 88 மைல் 88 மைல் தான் எவ்வளவு கிலோமீட்டர் 880 கிலோமீட்டர் என்னமோ வரும் அந்த உயரத்திலிருந்து குதிச்சாங்க சார் இந்த மாதிரி சார் நீங்க கிருஷ்ணருடைய அவதாரங்கிறீங்க ரொம்ப வெல்கம் நாங்க வரவேற்கிறோம் நாங்க உங்களை வழிபாடு பண்ண தயாரா இருக்கோம் இங்க கிருஷ்ணருடைய அவதாரமா வாங்க வாங்க வெல்கம் நாங்களும் உங்களை வரவேற்கிறோம் நாங்களும் உங்களை வழிபடுறோம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கிருஷ்ணரும் பலராமரும் 88 மைல் உயரத்திலிருந்து குதிச்சாங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு பெரிய கட்டடத்திலிருந்து குதிச்சுக்காமீங்களே உங்களுக்கு கை கால் புரியாமல் இருந்ததுன்னா நாங்கள் உங்களை பகவானை ஏற்றுக்கிறோம் நீங்கள் மேலேருந்து ஒரு கட்டடத்திலிருந்து குதிங்க நீங்கள் கீழே விழுங்க உங்கள் மண்டை உடையாமல் இருந்து கை கால் உடையாமல் முறியாமல் இருந்ததுன்னா நாங்கள் உங்களை கடவுளை ஏற்றுக்கிறோம் சரி அடுத்தது அமானுஷ்யமான ஆற்றல் மூணாவது அமானுஷ்யமான சக்தி 6 வயது குழந்தையா இருந்தபோது கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார் 6 வயசு குழந்தையா இருந்தபோது கிருஷ்ணா கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சாரு வாங்க சார் நீங்க கோவர்த்தன மலையெல்லாம் கொடையா பிடிக்க வேண்டாம் நல்ல ஒரு மலை பெய்யற இடத்துல காற்று வீசும் போது உங்களுக்கு கையில ஒரு கொடையை கொடுக்குற அதை நீங்க ஒழுங்கா பிடிச்சுக்கிட்டா போதும் நல்ல காத்தோட மலை அடிக்கும் பயங்கரமான பேய் மலை அப்படி காத்தடிச்சு மலையோடு அப்படி தள்ளும் ஆலையே தள்ளும் அந்த நேரத்தில் உங்கள் கையில் ஒரு சாதாரண கொடையை கொடுக்குறேன் அது நீங்கள் ஒழுங்காக பிடிச்சிக்காதீங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் கடவுள் நீ கோவர்த்தன் மலையெல்லாம் உயர்த்த வேண்டாம் அவ்வளோ தூரம்லாம் நம்ம போக வேண்டாம் இதை நீங்கள் காமிக்க போகுது அமானுஷ்யமான ஆற்றல் 3 அப்போ போலி அவதாரம் அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்த முடியாது அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னது சக்தியெல்லாம் காமிக்க முடியாது அதனால் அதெல்லாம் உங்களால் உணர முடியாது பார்க்க முடியாது மாதிரி சாக்கு பூக்கெல்லாம் நொண்டி சாக்கு சொல்லுவாங்க நொண்டி சாக்கு அந்த சக்தியெல்லாம் நீங்கள் உணர முடியாது அதை அப்படிலாம் காட்ட முடியாது இதெல்லாம் நொண்டி சாக்கு எஸ்கேப் ஆறு தப்பிச்சு கொள்றது அப்ப மூணாவது போலி அவதாரத்துடைய அடையாளம் அமானுஷ்யமான ஆற்றல் அவங்களால பண்ண பகவான் கிருஷ்ணரை போலையும் ராமரை போலவும் அமானுஷ்யமான ஆற்றல் அவங்களால செய்ய முடியாது ராமச்சந்திர பிரபு ஒரே அம்புல சால மரங்களை வீழ்த்தினாரு அவருடைய சிஷ்ய கோடிகள் அந்த வானரங்கள் தண்ணியில மிதக்கிற பாலம் கட்டினாங்க அப்ப இந்த போலியோடைய போலி அவதாரத்துடைய சீடர்களா இருப்பாங்களே ஏ அம்மா பகவான் ஐயா பகவான் அம்மா பகவான் பாடிட்டு இருப்பாங்களே அவங்களை கூப்பிட்டு இந்த பாருங்க ராமருடைய சீடர்கள்லாம் வந்து பாலம் கட்டி போனாங்க நீங்க தண்ணியில கல்லை போட்டு மதிச்சாங்க முட்டாஜனங்க அந்த அறிவியல்கள் முட்டாள்கள் போலியை பின்பற்றவங்க ஆட்டு மந்தைகள் மாதிரி செம்மறி ஆட்டு கூட்டம் சரிங்களா
சரி அப்ப மூணாவது அமாலுஷ்யமான ஆற்றல் அவங்களால வெளிப்படுத்த முடியாது சரி அப்புறம் அடுத்தது போலி அவதாரத்தை கண்டுபிடிக்க எஸ் கிருஷ்ணா ஐஸ்வர்யஸ்ய பகவான் ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய சமாகரஸ்ய யசஸ்ய ஸ்ரீய அழகு அறிவு துறவு புகழ் செல்வம் வலிமை ஆறு ஐஸ்வர்யமும் முழுமையாக பெற்றவர் கிருஷ்ணா எங்கேயாவது கிருஷ்ணர் வந்து வயசான மாதிரி தலைமுடியில நரைச்சு போய் தள்ளாத வயசுல பூச்சி வச்சு நடந்து போகணும்னு பார்த்து பார்க்கவே முடியாது பகவத்கீதையை சொல்லும் போது கிருஷ்ணாவுக்கு 120 வயசு ஆனா 14-15 வயசு பயமா இருந்தார் அப்போ கிருஷ்ணா அழகு அழகு மாறவே மாறாது நம்ம அழகு கொஞ்ச நாள் தான் அது கூட அழியக்கூடியதுதான் ஆனா கிருஷ்ணா நவயவனம் எப்பவும் அழகு அறிவு கிருஷ்ணா முக்காலம் அறிந்தவர் இந்த போலி அவதாரம் மூணு காலத்துல சொல்ல முடியாது அழகு அறிவு துறவு கம்ப்ளீட்லி டிட்டாச் இந்த போலி அவதாரங்களை தங்கள் ஆசிரமத்தை விட்டு கொடுக்க முடியுமா தங்கள் நிலத்தை விட்டு கொடுக்க முடியுமா அழகு அறிவு துறவு புகழ் மூன்று உலகத்தோரும் வழிபடுறாங்க அவரை இந்த போலி அவதாரம் இங்கே கொஞ்சம் பேரை சேர்த்துக்கிட்டு தன்னை கடவுள்னு காமிச்சுக்கிறது அழகு அறிவு துறவு புகழ் செல்வம் செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி தேவனுடைய மனைவி துறவு வலிமை ஸ்ட்ரென்த் மூணு மாச குழந்தையாருக்கும் கிருஷ்ணர் போதனா வதம் செஞ்சார் இந்த போலி அவதாரத்தினால பண்ண முடியுமா தின்னாவதங்கிற அசுரன் அந்த ரெண்டு விரல வச்சே நசுக்கிட்டார் ஸோ இப்படி ஆறு அசத் ஐஸ்வர்ய அஷ்ய பகவான் ஓ நீங்க கடவுளுடைய அவதாரமா அப்புறம் ஏன் சார் உங்களுக்கு வயசாச்சு மண்ட முடியல நரைச்சு போயிருக்கு நீங்க எந்த மாதிரி அவதாரம் என்ன நீங்கள் பகவான் வீல் சேரில் உட்காந்துருக்கீங்க வீல் சேரில் எப்படி பகவான் உட்காந்துருப்பாரு அயோக்கிய பகவான் அப்போ வீல் சேரில் உட்கார்ற பகவான் அயோக்கிய பகவான் பகவான் எதுக்கு வீல் சேரில் உட்காரணும் பகவானுக்கே தலைப்படி நரைச்சி போகணும் அவரே செத்து போகணும் இதெல்லாம் ஏமாற்று வேலை அப்போ போலி அவதாரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாலாவது அடையாளம் அவங்களுக்கு ஐஸ்வர்யம் தங்களை தக் அவங்களுடைய அழகையும் அவங்க ஐஸ்வர்யத்தையும் தக்க வைத்துக் கொள்ள முடியாது காரணம் அவங்க தூர ஆத்மாக்கள் அவங்க ஜீவாத்மாக்கள் அழிவுக்கு உட்பட்டவங்க அவங்க சரீரம் அழிவுக்கு உட்பட்டது அவனுக்கு புத்தி சிந்தனை எல்லாம் பௌதிகமானது பகவானோ நித்தியமான அழிவற்ற ஆனந்தமான சச்சிதானந்த திருமேனி வச்சு சச்சிதானந்த திருமேனி அந்த சச்சிதானந்த திருமேனியோட தான் இறங்கி வர்றாரு ஆத்மீக சரீரத்தோட இந்த போலி ஆளுகள்லாம் தோலுக்கு பண்ண வேண்டியவர் சரி அடுத்தது அவ்வளவுதானா இன்னும் ஒண்ணு இருக்க தூங்கிட்டீங்களா இன்னும் ஒன்று இருக்கு என்னது போலி அவதாரம் கண்டுபிடிக்கிறது இன்னும் ஒன்று இருக்கு இன்னும் ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டு இப்போ எது வரைக்கும் சேர்த்து இப்போ என்னெல்லாம் சொன்னது சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கணும் அப்புறம் அமானுஷ்யமான செயலை வெளிப்படுத்தணும் ஐஸ்வர்யங்கள் நிரம்பி இருக்கணும் இன்னும் ஒன்று என்னென்ன சொன்னோம் இப்போ நாலு விஷயம் பார்த்தோமே என்னென்னது அமானுஷ சக்திகளை வெளிப்படுத்தியிருக்கணும் வெளிப்படுத்தணும் அப்படி இல்லாட்டி ஒரு போலி அவதாரம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கணும் இல்லாட்டி போலி அவதாரம் அப்புறம் ஆறு ஐஸ்வர்யங்கள் முழுமையாக இருக்கணும் அவனுக்கு வயசாகக்கூடாது செத்து போகக்கூடாது அப்படின்னா போலி அவதாரம் இல்லைன்னா போலி அவதாரம் இன்னும் ஒன்று என்ன பேசணும் அவரோட உடலில் வந்து அடையாளங்கள் அம்சங்கள் அவருடைய சின்னங்கள் இருக்கும் அவருடைய தாமரை பாதத்தில் கரங்களில் சின்னங்கள் இருக்கணும் சரி நாலு ஆச்சு இன்னும் ரெண்டு பாக்கி இருக்கு என்ன ரெண்டு யாருனாலும் வசீகரிக்கலாம் சினிமா நடிகர் கூட எல்லாரும் வசீகரிக்கிறாங்க நான் அஞ்சாவது விஸ்வரூபம் காமிக்கணும் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சாரு இல்லையா அந்த விஸ்வரூபத்தில் எல்லா கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சாரு பிரம்மாண்டமான ரூபம் அர்ஜுனா இப்ப காணக்கூடிய இந்த விஸ்வரூபத்தில் இந்த நடந்தது இப்ப நடக்கிறது இனி நடக்க போறது எல்லாத்தையும் நீ பார்க்கலன்னு அது இந்த கண்ணு கொண்டு பார்க்க முடியாது அவனுக்கு ஸ்பெஷல் பார்வை தர அதை வச்சு நீ பாருங்க விஸ்வரூப தர்சனம் அப்ப யாராவது போலி அவதாரமா சார் வாங்க சார் நீங்க அவதாரம் சொல்றீங்கல்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காமிச்சாரு எனக்கு கூட காமிங்கள அவன் விஸ்வரூபம் காமிக்க முடியாது விகாரமான முகத்தை தான் அவனால காமிக்க முடியும் அப்போ விஸ்வரூபம் காமிக்கப்பட முடியாது பட முடியாதுன்னு அவங்களை அவதாரமா எடுத்துக்க முடியாது சரி அடுத்தது ஆறாவது ஆச்சாரியர்மார்கள் ஒப்புக்கொள்ளணும் ராமானு ஆச்சாரியார் மாத்வாச்சாரியர் நிம்பார்க்க சாமி விஷ்ணு சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி வினோத் தாக்கூர் இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியர்கள் வியாச மகரிஷி சுகதேவ் கோஸ்வாமி விதுர மகாத்மா இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியன்மார்கள் மகாத்மாக்கள் ஒப்புக்கொள்ளணும் இவங்க பகவானுடைய அவதாரம்
இந்த ஆறு அடையாளம் இல்லைன்னா அவங்க போலி அவதாரம். அவங்க உடல்ல அடையாளம் இருக்கணும், அவங்க அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தணும், அவங்க வந்து விஸ்வரூபத்தை காண்பிக்கணும், அவங்க ஆறு ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்தணும், அப்புறம் அவங்க ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கணும், அவரை உடல்ல அங்க அடையாளங்கள்ல லட்சணங்கள் இருக்கணும், அதுல சின்னங்கள் இருக்கணும். இதெல்லாம் தான் உண்மையான அவதாரத்துக்கான அடையாளம். இது போலி அவதாரம் தெல்ல தெளிவா விளக்கிடலாம், தெல்ல தெளிவா சொல்லலாம். அப்ப இந்த போலி அவதாரங்கள் இப்படி எல்லாம் கலியுகத்துல வந்துகிட்டு, இங்க ஒரு போலி அவதாரம் சொன்னா சக்தியோடைய அவதாரம். அப்ப சக்தியோடைய அவதாரமா, சக்தி தேவி அமானுஷ்யமான சக்தி வெளிப்படுத்தினாங்க. கம்சனுடைய சிறையில வந்தபோது சக்தி தேவி பல பல கரங்கள் அவங்க ஒவ்வொரு கலத்திலையும் வேல், ஈட்டி, சூளம், பாலு, கத்தி, கதையெல்லாம் இருந்தது. ஓ சக்தி தேவி, நீங்க கலியுகத்துல வந்திருக்கீங்க, அம்மா தாயே உங்களுடைய அந்த பிரம்மாண்டமான ரூபத்தை காமிங்க. பல கரங்கள் மகிஷாசுர மர்த்தினி, மகிஷாசுரனை வதம் செஞ்சவங்க சாமுண்டி, சண்டி, பத்ரகாளி, அந்த ரூபத்தை நான் பார்க்க வேண்டும் அம்மா, எனக்கு தரிசனம் கொடுங்கன்னா அவன் விகாரமான மூஞ்சிதான் காமிக்க முடியும், துர்க்கையோட ரூபத்தை அவனால காமிக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம ஜனங்க மத்தியில உணர்த்தணும். நீங்க போலி அவதாரம் பின்னாடி போகாதீங்க, ஏமாத்துவாங்க, ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஏமாறுறவங்க இருக்காங்க, நீங்க போகாதீங்க. நீங்க வந்து பாருங்க பாகவதம் என்ன சொல்லுது, லாஸ்ட் வரியில புரோபா சொல்றாரு, இவர்களும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் பெரிதும் பயனடைவார்கள். பரம உணர்வென்று கூறிக்கொள்வதால் மட்டும் ஒருவன் பரம உணர்வை உள்ளவனாக ஆகிவிடுவதில்லை என்பதை காண்பவர்கள் பாகவதம் கண்களை கொண்டு அவன் திறந்துவிடும். தனக்கு இத்தகைய பரம உணர்வு உள்ளது என்பதை இந்த ஜட உலகில் ஒருவரும் நிரூபிக்கிறான், ஒவ்வொருவரும் நிரூபிக்க வேண்டும். யாராவது தன்னோட கடவுளுடைய அவதாரம்னா, ஏ அயோக்கியனே நீ கடவுளுடைய அவதாரமா, இங்க வா எனக்கு ப்ரூவ் பண்ணு. இந்த ஆறு விஷயத்துல நீ ஒன்ன ப்ரூவ் பண்ண, நீ யாரையும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், நீ யாரையும் ப்ரூவ் பண்ண வேண்டாம், நீ யாரையும் நிரூபிக்க வேண்டாம், ஆறில் ஒன்றை நீ நிரூபி நான் ஒத்துக்கிறேன். ஆறுல உனக்கு ஓபன் சேலஞ்ச், நேரடியான சவால், நீ ஆறுல ஒன்ன நிரூபிச்சுக்காம நான் ஒத்துக்கிறேன், நீ கடவுளுடைய அவதாரம், ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ பக்தர்கள் இதெல்லாம் நம்ம ஜனங்க மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும், இல்லாட்டி அவங்க ஆன்மீகமே போலியானது, எல்லாம் ஏமாத்துக்காருங்க, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாருமே அப்படிதான் பண்றாங்கன்னு சொல்லி அது மாதிரி ஒரு தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இதை வந்து தோல் உரிச்சு காமிக்கணும் சமுதாயத்துல. பாருங்க இந்த மாதிரி நாலு நாள் புதுசு புதுசு அவதாரம் வருவாங்க, அதை கண்டு நாம் ஆன்மீகத்தை விட்டு விலக கூடாது. இப்போ நீதித்துறையில ஏமாத்தக்கூடிய நிறைய வக்கீல் இருக்காங்க, அதனால கோர்ட்டே நீதிமன்றமே குற்றம்னு சொல்ல முடியாது. காவல்துறையில் நிறைய ஏமாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அதனால காவல்துறையே மோசம்னு சொல்ல முடியாது. மருத்துவத்துறையில ஏமாற்றக்கூடிய நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, அதனால மருத்துவத்துறையே மோசம்னு சொல்ல முடியாது. அது போல ஆன்மீகத்துல நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி. அது எந்த மாதிரி, கங்கையில நீங்க குளிக்க போனா, கங்கையில குளிக்கும் போது அங்க சவம் மிதந்து வரும், இறந்து போன சவத்தை தூக்கி போடுவாங்க, மலம் கழிச்சு மலம் மிதந்து வரும், மலம் வந்து கங்கையில போய் கழிச்சிடுவாங்க, அந்த மலம் உருண்டு வரும் தண்ணியில, கங்கையில மலம் உருண்டு வரும், சவம் மிதந்து வரும், இறந்து போன மிருகங்களுடைய சரீரம் வரும், எல்லாம் இருக்கும். ஆனாலும் ஒரு ஆன்மீகவாதி குளிக்க போனா அதை அப்படி ஒதுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு வருவார், ஏன்னா கங்கையை அசுத்தப்படுத்த முடியாது. மலம் கங்கையில மலம் மிதந்து வந்தாலும் சரி, கங்கையில சவம் மிதந்து வந்தாலும் சரி, கங்கை தன் பரிசுத்தத்தை இழக்காது. அது போல உண்மையான ஆன்மீகத்தை யாரும் நாசம் செய்ய முடியாது, எவ்வளவு போலி அவதாரம் வந்தாலும் சரி. அப்போ நம்ம சரியான இடத்துல இருந்து பாகவதம் கேட்கறதுனால, பாகவதனுடைய சங்கத்துல வந்து நம்ம பாகவதம் படிக்கும் போது, உண்மையான குருவ ஆச்சாரியரை நம்ம அணுகும் போது, இதெல்லாம் தெல்ல தெளிவா கிளியரா, நம்மளுடைய பாதை தெளிவாக கிளியரா போயிட்டு. இதுல வராதவங்க தான் பிரச்சனைப்போம். கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ண பக்தி ஏற்றுக்கொள்ளாதவங்க, கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வராதவங்க, ஸ்ரீல புரோபாடி புஸ்தகம் படிக்காதவங்க, அவங்களுக்கு பிரச்சனை இப்போ. ஆன்மீக பேர்ல ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க, என்ன பண்றது, ஆன்மீகத்துக்கு போலாமா வேண்டாமா, எல்லாருமே ஏமாத்து பேர் வழியெல்லாம் இருக்காங்களே. அப்ப அவங்களுடைய கண்ணை நாம் திறக்க வேண்டும், கண்ணை திறந்து பாருங்க. நீங்க ஊன கண்ணால பார்க்காதீங்க, பௌதிக கண்ணில பார்க்காதீங்க, சாஸ்திரமுறை கண்ணில பாருங்க, இவன் போலி என்று உங்களால் அடையாளம் காண முடியும், சாஸ்திரமுடைய கண்ணில் பாருங்க, இது உண்மை என்று உங்களால் அடையாளம் காண முடியும் அப்படின்னு நம்ம எஜுகேட் பண்ணோம். அது ஓரொரு வேலையும் நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருமே ரோபார் புஸ்தகம் வாசிச்சு, நம்ம வந்து கிருஷ்ண தான் பரம புருஷோத்தமன், அவர் என்னென்ன மாதிரி அவதாரம் பண்ணியிருக்காரு, அதுக்கு சான்றுகள் எல்லாம் என்ன இருக்கு, இந்த ஆறு விதமான விஷயங்களும் கிருஷ்ணர் வெளிப்படுத்தினாரு, இதை நம்ம ஸ்தாபனம். அப்போதான் ஜனங்க மத்தியில் குழப்பம், இந்த மாதிரி போலி அவதாரங்கள் ஏற்படுத்தி குழப்பம், இதனத்தெல்லாம் அவங்களை காப்பாற்ற. ஸோ சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு வந்து ஒரு கிருஷ்ண பக்தருக்கு. அப்போ பாகவதம் விநியோகிக்கப்படணும்,
ரோபார் புஸ்தகம் விநியோகிக்கப்படணும், கிருஷ்ண பக்தி இயக்கம் பிரச்சாரம் செய்யப்படணும். இது மூலமாக தான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய போலி அவதாரங்கள், போலி சாமியார்கள், போலி துறவிங்க, போலித்தனம் எல்லாத்தையுமே வந்து இல்லாமல் செய்ய முடியும். அது எல்லாத்தையும் தோல் உரிச்சு காமிக்க முடியும். அந்த ஒரு சேவை நமக்கு எல்லாருக்கும் இருக்கு. நம்ம இதை தீவிரமாக எடுத்துக்கிட்டு ஜனங்க மத்தியில் இதை பற்றி பேசும்போது சொல்லணும், பாருங்க இதெல்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்க்காம நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையே உள்ளது உள்ளவாறு நம்ம கற்பித்து தர வேண்டும். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத்.